அனைவருக்கும் வணக்கம். நான் கடந்த 1995 இப்போ வரைக்கும் கல்லூரியில் வேதியியல் பேராசிரியராக வேலை செஞ்சுட்டு வரேன். நான் என்னுடைய வகுப்பறைகளில் வந்து வேதியியல் கருத்துக்களோடு சேர்த்து நான் படித்த, என்னை பிடிச்ச, என்னை பாதித்த சில விஷயங்களையும் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்வேன். இப்போ கூட என்கிட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னால் படித்த மாணவர்கள் என்னை சந்தித்தா கூட, சார் நீங்கள் சொன்ன வேதியியல் கருத்துக்களை விடவும் பொதுவாக சொன்ன விஷயங்கள் இந்த அளவுக்கும் எங்கள் மனசில் நிற்குது சார், இதை நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்மெட்டில் சமூக வலைத்தளங்களில் பதிவிடணும்னு சொல்லி என்கிட்ட ஆசையாக கேட்பாங்க. அந்த ஆசையுடைய விளைவு தான் இந்த சின்ன முயற்சி. முதலாவதாக நான் என்னுடைய மாணவர்களுக்கு முதல் வகுப்பிலே நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், தம்பி எல்லாருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது, அதை நீங்கள் உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் படித்த ஒரு சிறந்த விஷயத்தை சொல்லுவேன். அது என்ன அப்படின்னு சொன்னால் வந்து, கவி சக்கரவர்த்தி கம்பர், ஔவையார், இரண்டு புலவர்கள், இரண்டு பெரும் புலவர்கள். இதில் கவி சக்கரவர்த்தி கம்பர் வந்து அரசவை கவிஞர், ஔவையார் வந்து ஒரு பெண்பார் புலவர், அவர் ஒரு மக்கள் கவிஞர். இப்படி தான் ஒரு முறை ஔவையார் பார்த்து ஒரு வேடிக்கையாக ஒரு பையன் ஒரு கேள்வி கேட்டான், என்ன பாட்டி நீயும் கவிஞர் தான், கம்பரும் கவிஞர் தான், கம்பர் அரசவை கவிஞராக இருக்கிறாரு, அவர் என்னடான்னு பார்த்தா பொற்காசுகள் தான் பாட்டு எழுந்தார், அவர் பாட்டு படித்தாலே அரசரோ அல்லது வள்ளல்களோ அவருக்கு பொற்காசுகளை அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க, நீ என்ன இருக்கிறியே, நீ வெறும் கூழுக்கோ கஞ்சிக்கோ பாட்டு எழுதுற, இதெல்லாம் என்ன பாட்டி அப்படின்னு சொல்லி கேலியாக கேட்டானான். உடனே ஔவையார் அந்த பையனுக்கு ஒரு கவிதை எழுதினாங்களாம். அது என்ன அப்படின்னு சொன்னால், வால்குருவியின் வீடு, வல்லரசுக்கு தொல்கரையான், தேன் சிலந்தி இவை யாவருக்கும் செய்யறித்தால் யாம் பெரிது வல்லோமே எனும் வார்த்தை சொல்லல் வேண்டாம், எல்லாருக்கும் ஒவ்வொன்று எழுது அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கு அர்த்தம் என்னங்க, வான்குருவியின் வீடு, தூக்குணாங்குருவி இருக்கு இல்லையா, அது தன்னுடைய அழகாலே எவ்வளவு சூப்பராக ஒரு வீடு கட்டுது, இந்த மாதிரி ஒன்னாலேயோ என்னாலேயோ அல்லது உலகத்தில் உள்ள எந்த ஒரு என்ஜினியராலேயோ ஒரு வீடு கட்ட முடியுமா, வல்லரசுக்கு தொல் கரையான், கரையான் இருக்கு, எறும்பை விட கொஞ்சம் பெரிய பூச்சி, இருந்தாலும் அது சின்ன பூச்சி தானே, அது மாதிரி ஒரு கோட்டையை புத்து வந்து யாராலையும் கட்ட முடியுமா, கரையாம்பத்துக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது என்ன தெரியுமா, கரையாம்பத்துக்குள்ளால குளிர்காலத்தில் வெது வெதுப்பாக இருக்குமா, வெயில் காலத்தில் குளுமையாக இருக்குமா, இப்போ கூட அமெரிக்காவில் உள்ள விஞ்ஞானிகள்லாம் அது எப்படி கட்டுறது அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஆனால் அந்த மாதிரி வீட்டை ஒன்னாலேயோ என்னாலேயோ வேற யாராலையும் கட்ட முடியாது. அதே மாதிரி தான் தேனி, தேனி நம்ம கெமிஸ்ட்ரியில் படிக்கிற மாதிரி பென்சின் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஹெக்சகன் ஹெக்சகனாக எவ்வளோ அழகாக கெட்டது கூடு, அது மாதிரி ஒன்றாலேயோ என்னாலேயோ கெட்ட முடியாது. சிலந்தி இருக்கு இல்லையா, சிலந்தி பார்த்தனா ஆகாயத்திலே தன்னுடைய எச்சிலால் ஒரு கூட்டை கட்டி அதுக்கு நடுவே ராஜா மாதிரி உட்கார்ந்துட்டு வர்ற போகிற பூச்சிகளை பிடிச்சி தன்னுடைய உணவை உட்கொண்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அது மாதிரி யாராலையும் கட்ட முடியாது. அதனால் நான் தான் பெரியவன், நான் தான் வல்லவேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தை வேண்டாம். கடைசியாக சொன்னதாக ரொம்ப முக்கியம், எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது, அதாவது இந்த இறைவன் படைத்த உயிர்கள் எல்லாத்துக்குமே ஒரு தனிச்சிறப்பு இருக்குது, உனக்கும் ஒரு சிறப்பு இருக்குது, உனக்கு என்ன இருக்கலாம், நீ பெரிய மேதையாக வரலாம், அறிவியல் மேதையாக வரலாம், அல்லது சிறந்த பேச்சாளராக வரலாம், சிறந்த எழுத்தாளராக வரலாம், சிறந்த ஓவியராக வரலாம், ஏதோ ஒரு திறமை ஒன்றுள்ள இருக்குது, அந்த திறமை என்னன்னு கண்டுபிடிச்சி அதில் நீ முயற்சி பண்ணனா நீ உன்னை அறிந்தால் நீ பெரிய ஆளாகலாம், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். நன்றி, வணக்கம்.